தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். பெரிய ஐப்க்கு அப்புறமாக இந்த போட் ஸ்மார்ட் ரிங்கை லான்ச் பண்ணுறதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, அமேசான் பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா மூணு சைஸ் இருக்குங்க. பட் எந்த சைஸ் எப்படி, ஒரே குழப்பமா இருக்கலாம். சரி, இந்த சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு கிட்ட விக்கிறாங்களாம். அந்த கிட்டும் ஸ்டாக்ல இல்ல. பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. இவங்களுக்கு முன்னாடியே வந்த அல்ட்ரா ஹியூமன் ரிங் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல 18,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும்னு சொல்ல முடியாது 9,000 ரூபாய். 50% கம்மியான விலையில இவங்க இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ரிங், அந்த அதிகமான விலையில இருக்கக்கூடிய ரிங்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதுலயுமே இருக்குன்னா ஒரு சில பேர் வந்து ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஃபேக்ட்ஸோட வந்து பாத்திரலாம். அண்ட் நான் இந்த ரிங்கை வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல தான் அந்த சைஸ் 11 வந்து வாங்கியிருந்தேன். செட் ஆகுதோ இல்லையோன்னு டவுட்ல வாங்கினேன். சர்ப்ரைசிங்லி செட் ஆயிடுச்சு. சரி, குயிக்கான அன்பாக்சிங் பாக்ஸில் என்னென்ன வந்தது அப்படின்னு வந்து காமிச்சிடுறாங்க. பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரிங் வந்து இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான், சிம்பிள் அஸ் தட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க அந்த யூசர் மேனுவல் பார்த்தா மட்டும்தான் எப்படி என்னன்றது ஒரு சில பேசிக் விஷயங்கள் வந்து புரியும். இந்த சார்ஜர் ஒரு ஸ்மார்ட் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் சார்ஜர் அளவுக்கு எதுவுமே கிடையாது, நார்மலான சார்ஜர் தான். என்னன்னா நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ் இருக்குது, பச்சைக்குன்னு ஒட்டிக்குது, டக்குன்னு சார்ஜ் ஆகிடுது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த ரிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரிங்கை எடுத்துட்டு ப்ளூடூத்தில் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுடைய அந்த ரிங் ஆப் ஒன்று இருக்குது, அது கூட கனெக்ட் பண்ணணும். சிம்பிள் அஸ் தட். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தாண்டா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், ஓவரலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட் மானிட்டரிங், அதாவது இதுலேயே டேரெக்டாக உங்களுடைய ஹார்ட் ரேட்டை நீங்கள் எந்த டைம் வேணாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம் ஈஸியான்றது போல் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குன்றத எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆக்சிமீட்டர் வச்சு இப்போ நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுத்துலையுமே என்ன ரீடிங் வருது சேம் டைம்லன்றது பாருங்கள். மூணு டிவைஸுமே ஒரே டைமில் ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணுது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேமான ரீடிங் தான் வருது. ஸோ அக்யூரசி கரெக்டாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணி அந்த ரீடிங்கை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. மற்றது நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிமீட்டர்லேயே இருக்கட்டும், இதில் ஓரளவுக்கு கரண்ட்லி என்ன ஹார்ட் ரேட் இருக்குன்றது அப்பப்போ வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததான் டெம்பரேச்சர். ஸோ இப்போ என் டெம்பரேச்சர் எவ்வளோன்றது டேரெக்டாக மெஷர் பண்ணிடலாம். 97 இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 97.7 வருது. ஸோ இது அக்யூரேட்டாகவே கிடையாது டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும். நாங்கள் பல தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 97 இங்கே வரும்போது மேபி கையில் அந்த சின்ன மாறுதல்கள் ஒரு 0.2 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%க்கான டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்டிகுலர் வந்து ஃபீல் ஆகுது. நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி வந்து 12 hours நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன். த நெக்ஸ்ட் டே ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 4001 ஸ்டெப் காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,004 ஸ்டெப் வந்து காமிச்சிட்டு இருக்கு. இது போட் ரிங்கில் சரிங்களா. இப்போது நான் வாட்சையும் கையில் வச்சுட்டுருக்கேன், ரிங்கும் கையில் இருக்குது, 50 steps நடக்கிறேன். ரெண்டுத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பாருங்கள். 1, 2, 3, 50 steps நடந்திருக்கேன். வாப்பா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 4,055 steps காமிக்குது. ஸோ நான் 15 நடந்தது, 51 steps கடைசியாக நின்னது. ஓகேங்களா. பட் இதில் பாருங்கள் 9,071 steps காமிக்குது. அண்ட் இதில் ஃபன் பார்ட் என்னென்னா காலையிலிருந்து இந்த ரிங்கும் இந்த வாட்சும் ஒரே டைமில் தான் என் கையில் இருக்குது. அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து குளிக்கிற அந்த 1/2 hour தவிர இது எல்லா டைமுமே என் கையில் தான் இருந்துட்டுருக்கு. 4,050 steps எங்க, 9,000 steps எங்க. வாட் அ அக்யூரசி. டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளுக்கான டேட்டாவை வந்து நான் உங்களுக்கு சைட் பை சைட் இந்த டேபிள் வந்து காமிக்கிறேன். நீங்களே வந்து பார்க்கலாம் இந்த போட் ரிங்கில் எந்த அளவுக்கு ஸ்டெப் வந்து காமிச்சுட்டுருக்கு. அண்ட் இந்த வாட்ச்சில் எந்த அளவுக்கு ஸ்டெப் காமிச்சுட்டுருக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ எக்ஸாக்ட்லி வந்த வேல்யூ என்னன்றது உங்களுக்கு வந்து காமிச்சிட்டுருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்றதும் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 48.7% டிஃப்ரென்ஸ் இருக்குது போட் ரிங்கில். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 38.1% வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 36.3% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 41% வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இந்த வாட்சுக்கும் இந்த ரிங்குக்கும் அந்த ஸ்டெப்ஸ் உடைய கால்குலேஷன்ல இருக்கு. ப்ரோ ஆப்பிள் வாட்ச் மட்டும் என்ன சம இதுவா, அது மட்டும் என்ன கரெக்டா வந்துருமா நீங்க கேக்குறது எனக்கும் புரியுது. என்கிட்ட ஆப்பிள் வாட்ச் இருக்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணேன். பட் இந்த ஆப்பிள் வாட்ச் கூடவே சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1+ உடைய வாட்ச் ஒன்று இருந்தது, அது 5,000 ரூபாய் தான் சரிங்களா. அந்த வாட்சை வச்சும் நான் ஸ்டெப் கால்குலேஷன் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலயும் எக்ஸாக்டா கரெக்டா நாங்கள் 50 steps அப்படின்னா 50 steps 51 steps அவ்வளவுதான், அந்த அளவுக்கு கரெக்டா வந்து வந்துருது. பட் இந்த ரிங்ல பார்த்தீங்கன்னா 70-80. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%க்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக வருதுங்க. ஸோ அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லீப் ட்ராக்கிங். நேற்று நைட்டு நம்ம ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு டே 2. ஸோ இன்றைக்கும் செக் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நாள் மட்டும் நம்ம வச்சு செக் பண்ணது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காது. டே 2 வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அக்யூரேசி ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை
சொல்றேன். அடுத்த ரெண்டு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலுமே ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் கையில் வியர் பண்ணிட்டு தான் வந்து தூங்கியிருந்தேன். ஸோ இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட மூணு நாள் டேட்டா இருக்கு. இந்த மூணு நாள் டேட்டாலையுமே எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு வந்து பாருங்க. குறிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் இருந்த டைம்ல, கோல்டு இருந்த டைம்ல நைட் வந்து தூக்கமே கிடையாது. இந்த டீப் ஸ்லீப் அப்படின்றது தான் நான் ரொம்பவே வந்து முக்கியமாக பார்க்கணும்னு நினச்சேன். இந்த டீப் ஸ்லீப்புடைய டேட்டா வந்து பாருங்க, ரிங்கில் எந்த அளவுக்கு காமிச்சிருக்கு, அதுலேயும் இந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சில் எந்த அளவுக்கு வந்து டீப் ஸ்லீப் காமிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என் பொண்ணுக்கு தூக்கம் இல்லை, அவளுக்கு ஃபீவர்ன்றதுனால நாங்கள் எழுந்துட்டே தான் இருந்தேன். அப்போ எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எவ்வளோ டீப் ஸ்லீப் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும் போதே நமக்கு கிளியர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. போட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே எனக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸ்லேருந்து 90 மினிட்ஸ் 80 மினிட்ஸ் வரைக்குமே டீப் ஸ்லீப் இருக்கிறதா வந்து காமிக்குது, விச் இஸ் நாட் த ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்லீப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல போட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கல. நீங்கள் ஓவரால் டேட்டாவை பார்த்தாலுமே சரி, இல்லை அந்த டீப் ஸ்லீப்பை மட்டுமே பார்த்தாலுமே சரி. ஸோ ஃபிட்னஸ் கேலி வேறு என்னடா இதில் இருக்குதுன்னு கேட்கும்போது நிறைய பேர் இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் டச்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்மார்ட்டான டச் என்னன்றதை பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ரெட் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு தான் அந்த ஸ்மார்ட் டச் ஒர்க் ஆக போகுது. அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மார்ட் டச்சு இந்த விரலில் போடக்கூடாது, அப்போ அப்போ இந்த விரல் இருக்கணும். அப்போ என்ன பண்ணும், இப்படி போட்டுட்டு அப்படின்னா அடுத்த பாட்டு, அப்படின்னீங்கன்னா அடுத்த பாட்டு அப்படின்றத சொல்கிறாங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, சரி நான் பாட்டு கேட்கலீங்கோ, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறேன் இல்லை யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, பட் என்னோட கேள்வி என்னென்னா இப்படி பண்ணுறத நான் ஃபோன்லேயே பண்ணால் ஈஸி ஆகிடுமே, அதுக்கு எதுக்கு இதை வாங்கி இதில் இந்த ஃபிங்கரில் போட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும்? இல்லை அது உண்மையிலே ஸ்மார்ட் தானா? இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலுமே அந்த ஃபீச்சராச்சும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சில டைம் ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் ஒர்க் ஆகலை, நோண்டதுக்கு அப்புறமா தான் ஒரு சில டைம் வருது. இது நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலி எடுத்த உடனே ஒரு சில டைம் ஒர்க் ஆச்சு, நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை, ஏன்னா டே டு டே யூசேஜ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது எங்கடா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே ஒரு டைமில் ஒரு ஆப்பை தான் கொடுக்கணும். நீங்கள் மியூசிக் கொடுத்தா மியூசிக் மட்டும்தான் இருக்கும். திரும்ப நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டாகிராமுக்கு மாற்றணும்னா போய் ஆப்பை மாற்றினா தான் ஒர்க் ஆகும். ஒரே டைமில் ஒரு ஒரு ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாது. அப்புறம் என்ன ஸ்மார்ட், ஒருவேளை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம் இல்லை ஹாட்ஸ்டாரில் படம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இது யூஸ் ஆகும். தூரத்தில் வச்சுருப்போம் டிஸ்பிளே படமோ டேப்லெட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ வச்சுருப்போம், அந்த மாதிரி டைமில் நம்ம இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த டைம் இவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு ஸ்மார்ட். சரி, இது பார்த்தீங்கன்னா போட் ஒரு இந்தியன் பிராண்டு, ஃபர்ஸ்ட் டைமாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது போலியும் ஒரு சில டைமில் வந்து ரோலிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னடா விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்து கிடையாது. அண்ட் இப்போது ஆல்மோஸ்ட் அவங்க வெப்சைட்லேருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பையன் சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து இதே மாதிரி இல்லை, இதை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரை மட்டும் தான் மாற்றி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்லேருந்து எல்லாமே அதே தாங்க அப்படியே இருக்குது. இவங்க போய் அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு எடுத்தாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒரே சீன ஏஜென்ட் கிட்ட இருந்து எடுத்தாங்களா அப்படின்றது தான் ஒரு புதிராக வந்து இருக்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துட்டு போட்ட ஒரு சைடில். அண்ட் இன்னொரு சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒருவேளை ஒரு ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை மாற்றி வேறு ஃபோனில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற டேட்டா அதில் வர்றது கிடையாது, அதில் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அன்பேர் பண்ணி பின் பண்ணுறது இது ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ரிங்கில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதில் மினிமமாக பேசிக்காக இவங்க ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்துருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்து டைம் மட்டுமாச்சு மைல்டாக தெரியற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், கொஞ்சமாக வந்து நம்ம ஃபோன் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கால் வந்ததுன்னா ஒரு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி, இல்லை அலாரம் அடிச்சதுன்னா ஒரு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா ஒரு ஏர் கெஸ்டர்ஸ் அப்படியே வந்து நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இல்லை நெக்ஸ்ட் போகிறது இந்த மாதிரியாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையாகவே ஸ்மார்ட்டாக இருந்திருக்கும். 9000 ரூபாய்க்கு இவங்க இதில் இருக்கக்கூடிய சென்சர்ஸ் எல்லாம் அக்யூரேட்டான ரீடிங் எடுக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸில் இருந்து ஏதாச்சும் 1-2 ஃபீச்சர்ஸ் ஆச்சு இருந்திருக்கணும், அப்போ தான் இந்த 9000 ரூபாய்க்கு ஜஸ்டிஃபிகேஷனோடு இருந்திருக்கும். அப்படி இல்லை ஒன்லி ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைசிங் ஆச்சு கம்மி பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஏன்னா இதே மாதிரி குப்பா மாதிரி ஏகப்பட்ட ரிங்கு சீன வெப்சைட்டில் வந்து எனக்கு கிடைக்குது. போய் பார்த்தீங்கன்னா சும்மா ஏகப்பட்ட ரிங் வந்துருக்குதுங்க, இதே மாதிரி ரிங் இருக்குது, இதை விட இன்னும் வேறு லெவல்லலாம் இருக்குது. உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத கற்கள்லாம் நாங்கள் வைக்கிறோம். உங்கள் உடம்புக்குள்ள அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும், ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்றது போகலாம். நிறைய விதமான ரோலிங் விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஏகப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் 3000 ரூபாயிலே வந்துருக்கு. பட் நமக்கு இங்கே 9000 ரூபாயில் கொடுக்கும்போது தான் இது ஒரு மிகப்பெரிய கிமிக் அண்ட் மிகப்பெரிய ஸ்கேமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு ஸ்மார்ட் ரிங்கே வந்து வரவே கூடாது அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்மார்ட் ரிங் வரலாம், பட் உண்மையாகவே ஸ்மார்ட்டாக இருந்து அந்த ரிங்கில் வந்தால் அப்போ ஓகே. என்ன நினைக்கிறீங்க? யாருப்பா இந்த ரிங் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு நீங்களே உங்களை நம்பி வாங்கினதுக்கு